அப்பார்ட்மெண்ட் பொங்கலோ விறகடுப்பு பொங்கலோ எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பம் பொங்கி பெருகி வரணும்னு வாழ்த்தி எங்கள் வீட்டு பொங்கல் கொண்டாட்டத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு பேரின்பம். பொங்கலுக்கு முதல் நாளே மாவிலை தோரணம் கட்டி வாசல்ல கோலமிட்டு கொண்டாட்டத்தை தொடங்கிட்டோம். தை மாதத்தின் பிறப்பை அறுவடை திருநாளாக பொங்கல் தினமாக உலக தமிழினம் கொண்டாடி வருகிறது. தமிழ் புத்தாண்டின் முதல் நாளாகவும் இந்த நாள் ஆரம்பத்தில் கொண்டாடப்பட்டது. நமக்கு காலமெல்லாம் கை கொடுத்து உதவும் மழை, சூரியன், விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகள் ஆகியவற்றிற்கு நன்றி கூறும் நல் வாய்ப்பாக இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. பொங்கல் அன்று காலையிலேயே குளித்துவிட்டு முழுமுதற் கடவுளான விநாயகரை மஞ்சளில் பிடிச்சு வைப்போம். இப்படி பிள்ளையார் போலவே செய்யணும்னு இல்லை, கெட்டி மஞ்சளை சும்மா பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான். பிள்ளையாரை வேண்டி அடுப்பை ஏற்றி முதல்ல சக்கரை பொங்கல் தான். ஆமாம், நவீன குக்கர் பொங்கல். பொங்கல் படையலின் சிறப்பை எல்லா நாட்டுக்காய்களையும் வைத்து உணவு சமைப்பது தான். நாட்டுக்காயெல்லாம் சேர்த்து ஒரு சாம்பார், அப்புறம் ஒரு மரவள்ளிக்கிழங்கு பொரியல், கூடவே சக்கரவள்ளிக்கிழங்கு வறுவல், நாட்டுக்காயெல்லாம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், சுண்டைக்காய், மொச்சக்கொட்டை சேர்த்து ஒரு குழம்பு. இது பொங்கலோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கீரை கூட்டு, பூசணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், வடை, அப்பளம் எல்லாம் தயார். நல்ல நேரம் பார்த்து பொங்க பானையில் மஞ்சள் குங்குமம் வச்சு அடுப்பில் ஏற்றி தண்ணி, பால், அருகம்புல்லு, பச்சரிசி சேர்த்து பால் பொங்கல் பொங்கி பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக என்று வேண்டி பானையை இறக்கினோம். சர்க்கரை பொங்கல், எல்லா காய் குழம்பு, வடை, கீரை கூட்டு, அப்பளம், நெல்லிக்காய் பச்சடி, அவரைக்காய் பொரியல், சாம்பார், பூசணிக்காய் பொரியல், மரவள்ளிக்கிழங்கு பொரியல், சக்கரவள்ளிக்கிழங்கு வறுவல் எல்லாம் தயார். வெளியே பால்கனியில் சூரியன் இருக்கும் திசை நோக்கி வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம், வெட்டி வச்ச கரும்பு என்று படையலிட்டு இந்த ஆண்டு முழுவதும் எல்லோருடைய வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் நிலவிட வேண்டும் என்று வேண்டி சூரிய பகவானுக்கு நன்றிகள் கூறினோம். வெளிதேசங்களில் வாழும் எங்களை போன்றவர்களுக்கு நண்பர்கள் தான் குடும்பம். அவர்களோடு புத்தாடை உடுத்தி பொங்கல் படையலை உண்டு கழித்து குதூகலமாக பொங்கல் கொண்டாடினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களுடைய எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.